ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஎஸ்ஏ கேம்பிங் வீலாக்கில் பார்ட் 3. இல்லினாய் ஸ்டேட் பீச் பார்க்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு, வேக வேகமாக பீச்சை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த சன்ரைஸு மார்னிங் வாக்கிங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செம்ம ஒரு வைபு, குட் வைபாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த என்விரான்மெண்ட் அப்படியே சில்லுன்னு காற்று, கடற்கரையோரம் எப்படி இருக்கும் நல்லா நினச்சி பாருங்கள். அப்படியே பொல்யூஷன் இல்லாமல் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. ஏதோ நம்ம ஒரு வேற உலகத்தில் அப்படியே வசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரு, ரொம்பவே கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ எந்த க்ரௌடும் இல்லை, நாய்ஸி இல்லை, என்னமோ நம்மளே இந்த கடலுக்கு சொந்தக்காரவங்க, நம்மளோட ஓன் கடல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உரிமையோடு அப்படியே உள்ளார அப்படியே கடலை நோக்கி மெல்ல மெல்ல அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ பெட் அனிமல்ஸை குழந்தை மாதிரி பாவிப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டாகுக்கு அந்த ஒரு ஸ்டிக் எடுத்து போட்டு அதை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அவங்க ஓனரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. நைஸில் ஜியானுங்கிற இடத்துல அமைஞ்சிருக்க இந்த பீச் காலையில் அப்படியே ரம்யமாக இருந்துச்சு. அப்படியே பந்து போல் அப்படியே சூரியன் அப்படியே தண்ணியில் தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது எப்போ மேலே எழும்பி அப்படியே மேல் நோக்கி வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே செக்கச்செவந்த வானம் போல் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் கலரிங் கொடுத்தா கூட வராத அளவுக்கு அந்த நேச்சரோட கலரு அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்படியே நம்மளை சுண்டி இழுக்கிற கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே தக தக தகன்னு அதோட அந்த ரேஸ் எல்லாமே அந்த தண்ணியில் அப்படியே அலைகளில் படும்போது அந்த அலைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரியே கலர்ஃபுல்லாக அப்படியே வேவ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அப்படியே இல்லாமல் இருந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேல் நோக்கி அப்படியே நகர ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு வைபை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியே கருமேகங்கள் சூழ அப்படியே அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம், பீச்சை சுற்றி உள்ள இந்த ராக் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது செம்மையான இருக்கும். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது என்னங்கிறத நான் அடுத்து வர்ற வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வழக்கம் போல் எனக்கு பிடிச்ச அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். வழியாக பீச்செல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் வழக்கமாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படியே சிட்சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் கடலை, கொஞ்சம் ஃபுட்டு, கொஞ்சம் விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. பசங்க பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வாலிபால் விளையாண்டாங்க, கிரிக்கெட் விளையாண்டாங்க, பேஸ்பால் விளையாண்டாங்க. இந்த மாதிரி அவங்களால என்னென்னலாம் விளையாட முடியுமோ எல்லாம் விளையாண்டு செம்மையாக களைச்சி போனாங்க. இந்த கேம்பிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் விளையாண்ட பார்த்திங்கன்னா ஸ்க்விட் கேம் விளையாண்டோம். நீங்கள் ரீசெண்டாக அந்த மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வர்ற மாதிரியே அங்கேருந்து எல்லாருமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்க அதை ஃபைன் பண்ணுறதா இருப்பாங்க, அவங்க டேர்ன் பண்ணி நிற்பாங்க. அவங்க திரும்பி பார்க்கும்போது யாராவது மூவ் ஆனாங்கன்னா அவங்க அவுட் ஆயிடுவாங்க, அந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ரவுண்டாக அவங்கள நோக்கி யார் ரீச் ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸு. இங்கேருந்து அங்கே ரீச் ஆகுறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அவங்க எந்த டைம் வேணாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் திரும்ப முடியும். இந்த கேமும் ரொம்பவே ஃபன்னியாகவும் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் லேடிஸ் எல்லாமே நாங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது செம்ம ஒரு ஃபன் ஃபீல்டு கேம்பிங் ட்ரிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன், சைனிங் அவுட் சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை பாய்.